Hello friends, welcome to Krish Creation. நம்மளோட சேனல்ல போட்டோஷாப்ல இருக்க டூல்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பெயிண்ட் பக்கெட் டூல், 3D மெட்டீரியல் டிராப் டூல் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளர் டூல், ஷார்பன் டூல் அண்ட் ஸ்மஜ் டூல் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போட்டதுனால நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளர் டூல் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ட்ராப் டவுட் பண்ணீங்கன்னா இதுல வந்து மூணு ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இதுல பிளர் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிளர் டூல் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மேல இருக்கும். ஸோ இது வந்து சைஸ், ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட ஹார்ட்னஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இது பாத்தீங்கன்னா அதோட ப்ரஷஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க இதுல இருந்து கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம என்ன மோட்ல வந்து நம்ம வந்து இந்த பிளட் டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தியும் இங்க வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் வச்சு நான் பண்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். ஸோ எந்த அளவுக்கு வந்து பிளர் பண்ணும் அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம். ஸோ நான் இப்போ 50% வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த பிளட் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து ஓப்பன் பிரேஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரஷோட டூல் வந்து சின்னதாகும். ஸோ அதே க்ளோஸ் பிரேஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து பெருசாகும். ஸோ நான் இப்போ வந்து பெருசு பண்ணிட்டேன், ஏன்னா நான் இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ பிளர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் நான் வந்து விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே நான் வந்து பிளர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த இமேஜை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு லேயரை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து இந்த லேயர் வந்து டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த டூப்ளிகேட் லேயரை வந்து இதை ஃபுல்லாகவே வந்து பிளர் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் டூப்ளிகேட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் ஷோ பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ டூப்ளிகேட் பண்ணி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட ப்ரஷ் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல நான் வச்சு ஸோ நான் வந்து பண்ணமேல் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பிளர் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே நான் எல்லா இடத்துலையுமே நான் இப்போ இந்த பிளர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ நான் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து இதை பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ப்ரஷோட சைஸ் வந்து நீங்கள் சின்னதுப்படுத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பிளர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் சின்னது படுத்தி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜை வந்து பிளர் பண்ணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் மட்டும்தான் வந்து டார்க்காக தெரியறாங்க, ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து பிளர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த டூப்ளிகேட் லேயரை வந்து நான் இப்போ வந்து அன்ஹைட் பண்ணுறேன். இது பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் இமேஜ். ஸோ இது வந்து நம்ம பிளர் பண்ண இமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பிளர் டூல் வந்து யூஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து நம்ம நமக்கு தேவையான இடத்துல வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டூலுக்கு நான் வேற ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஷார்பன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷார்பன் கிளிக் பண்ணிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுலேயும் இருக்கு. ஸோ இதோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூடு அண்ட் தென் ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பர்டிகுலர் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம வந்து ஷார்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ப் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் எடுப்பாக தெரியும். ஸோ நான் இப்போ பாருங்கள், நான் இந்த போர்ஷனை வந்து நான் ஷார்ப் பண்ணுறேன். ஸோ ஷார்ப் பண்ணோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கால் நரம்பு எல்லாமே இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து தெரியும். நீங்கள் பாருங்கள், ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எதெல்லாமே வந்து நம்ம ஷார்ப்பாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் கொஞ்சம் எடுப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கோசம் தான் வந்து ஷார்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் இருக்கிறது எல்லாமே ஷார்ப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு சில பிளர்ராக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ப் பண்ணேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த பர்டிகுலர் இருக்கிறது எல்லாமே நான் வந்து இப்போ ஷார்ப் பண்ணுறேன். ஸோ நான் அகைன் நான் உங்களுக்கு அன்ஹைட் பண்ணிட்டு நான் வந்து ஹைட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஷார்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ பாருங்க, ஸோ இதில் இருக்கிற ரோப்பில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து இப்போ நான் வந்து ஷார்ப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாடியில் இருக்கிறதும் நான் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் போர்ஷன் இம்பார்ட்டன் அதை வந்து நான் வந்து யூனிக்காக வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ நான் அன்ஹைட் பண்ணுறேன் ஒரிஜினலுக்கும் இதுக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து தெரியாமல் இருந்துரு ஒரிஜினலில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து எடுப்பாக தெரியுது. ஸோ இதே மாதிரி இந்த நரம்பு எல்லாமே காலில் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ப் பண்ணமேல எல்லாமே கொஞ்சம் டார்க்காக வந்து செப்பரேட்டாக தெரியுது. ஸோ இதுக்கோசம் தான் இந்த ஷார்பன் டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
சோ நம்ம நெக்ஸ்ட் டூல் வந்து பார்க்கலாம். சோ ஸ்மட்ச் டூல். சோ இந்த ஸ்மட்ச் டூல் வந்து மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, சோ ஒரு ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணமேல வந்து இந்த ஸ்மட்ச் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்மட்ச் டூல் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க. ஸோ நான் ஸ்மச் டூல் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஸ்மச் டூல் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து நான் வந்து இழுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் செலக்ட் பண்ணி இதை நான் வந்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து அப்படியே வந்து இழுக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்மச் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்மச் டூல் யூஸ் பண்ணி தான் ஒரு இமேஜ் வந்து ஆயில் பெயிண்டிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்மச் டூல் யூஸ் பண்ணி எந்த பக்கம் வந்து ட்ராக் பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து ட்ராக் ஆகிட்டே வரும். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இப்போ இந்த இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு நார்மல் இமேஜ் வந்து கொஞ்சம் ஆயில் பெயிண்டிங் மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஸ்மச் டூல் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜ் வந்து நார்மல் இமேஜாக பெயிண்டிங் கலந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்மச் டூல் யூஸ் பண்ணி அவங்க வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வாட்டத்துக்கே நம்ம வந்து அந்த இதை ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஷேப்ஸும் வந்து சேஞ்ச் ஆகாமல் வரும். ஸோ நீங்கள் வந்து மாறி மாறி நீங்கள் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த இமேஜே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து அந்த இமேஜோட போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்மச் டூல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்மச் டூல் வந்து இதுக்கோசம் தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இருக்கிறத வந்து நம்ம இழுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்மச் டூல் யூஸ் பண்ணி இழுத்துக்கலாம். ஸோ இதுக்கோசம் தான் இந்த ஸ்மச் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதுலேயும் பிங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுலேயும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.